சபை என்ன நினைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் ஏற்பட்ட கொரோனா தொற்று மரணங்களுக்கான காரணங்கள் குறித்த ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அதில் உயிரிழந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் 69% பேர் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதுவரை நிகழ்ந்த 7608 மரணங்களை ஆய்வு செய்ததில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சாரதா. சாரதா, நீங்க தொடரலாம். நேற்று முன்தினம் வரை தமிழகத்தில் நடந்த உயிரிழப்புகளுக்கான காரணங்கள் என்ன என்று அரசு செய்த ஆய்வில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த 7608 மரணங்களில் அதிக மரணங்களுக்கான காரணம் என்பது சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் என்பது இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அதாவது 32% மாணவர்களுக்கு இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் இரண்டுமே இணை நோய்களாக கொரோனா நோயாளிகளுக்கு இருந்து அவர்கள் அதன் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். சர்க்கரை நோய் மட்டும் இணை நோயாக இருந்து 24% கொரோனா நோயாளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் மற்றும் இரத்த அழுத்தம் மட்டும் காரணமாக இருந்து 13% உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே மொத்தமாக 69% கொரோனா மரணங்களுக்கு காரணம் என்பது இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயாக இருக்கிறது என்பதை இந்த ஆய்வின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இணை நோய்கள் ஏதும் இல்லாமல் 19% பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் கூட இந்த ஆய்வறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதாவது இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் இரண்டும் இருந்து தமிழகத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இந்த 7000 பேரில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த இரண்டு இணை நோய்களையும் கொண்டு உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 2000க்கும் மேற்பட்டவர்களில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். 1600க்கும் மேற்பட்டவர்கள் சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் கொண்ட 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு இணை நோய்களை தவிர மற்ற காரணங்களினால் மற்ற இணை நோய்கள் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய சதவீதம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. 12% மட்டுமே மற்ற இணை நோய்கள் காரணமாக கொரோனா நோயாளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து கொரோனா காலம் ஆரம்பித்தத காலத்திலிருந்தே சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பது தொடர்ந்து மருத்துவர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்களால் வலியுறுத்தப்பட்டு வந்தது. இந்த ஆய்வறிக்கையின் மூலமாக அந்த கருத்து மீண்டும் உண்மை என்பது தமிழகத்தில் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இதை தவிர மொத்தமாக இந்த மரணங்களை ஆய்வு செய்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் வேறு சில விவரங்களும் கூட இருக்கின்றன. வயது வாரியாக பார்த்தோமானால் 60 மற்றும் 69 என்ற இந்த வயது பிரிவினரில் தான் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 2000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பிரிவில் மட்டும் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக நிறைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய வயது வரம்பினர் என்பது 70 முதல் 79 வயது வரம்பினராக இருக்கிறார்கள். தமிழகத்தில் இதுவரை கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களில் 69% பேர் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்கிற விவரம் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சாரதா.